சென்னை மாதவரத்தில் இன்று திருமணம் நடக்கவிருந்த நிலையில் மணப்பெண் காதலனுடன் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் சாஸ்திரி நகர் விரிவாக்கத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவரின் மகளான மௌனிகாவுக்கும் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த உறவினர் ஒருவருக்கும் இன்று திருமணம் நடக்க இருந்தது. இந்த நிலையில் தோழி வீட்டுக்கு சென்று வருவதாக கூறிய மௌனிகா வீடு திரும்பவில்லை. இதையடுத்து தந்தை மகேஷ் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இந்த நிலையில் நேற்றிரவு மௌனிகா அதே பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக்கான கார்த்திக் என்பவருடன் கோவிலில் திருமணம் செய்துவிட்டு மாதவரம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தார். இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனுடன் ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டதாகவும் மௌனிகா தெரிவித்தார். 2 பேரும் மேஜர் என்பதால் பெற்றோருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தம்பதியை அனுப்பி வைத்தனர். கார்த்திக் மீது ஏற்கனவே கொலை வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது.